மிஸ்டேக்காக ஒரு ஆக்சிடென்ட்டாக இன்னொரு ஸ்ரீயோட யூட்ரஸ்குள்ள அதை செலுத்தி அவங்களுக்கு அந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் ஜெனட்டிக் டெஸ்டிங் பண்ணி அதை கண்டுபிடிச்சு ஒரு பெரிய ஒரு கஷ்டத்தை உண்டாக்கியிருக்கு. அது அந்த தம்பதிகளோட இமோஷனல் ப்ராப்ளமோட அந்த ஃபர்டிலிட்டி சென்டர்ல இருக்கிற டாக்டர்ஸ் எல்லார் பேர்லயும் கேஸ் நடக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு அசம்பாவிதம் நடக்கவே கூடாது. இந்த உயிரியல் மாதிரிகளின் கலப்பு இந்த மாதிரி ஃபர்டிலிட்டி சென்டர்ஸ்ல நடப்பது ரொம்ப ரொம்ப ரேர், ஒரு ரேர் ஈவெண்ட். பட் இந்த ரேர் ஈவெண்ட் நடக்கவே கூடாது அப்படின்றதுக்காக ஒரு எக்ஸ்ட்ரா ஷீல்ட் ஆஃப் ப்ரொடெக்ஷன், அதாவது ஒரு பாதுகாப்பு கவச்சம் மாதிரி இந்த எலக்ட்ரானிக் விட்னஸிங் சிஸ்டம் அமைகிறது. ஸோ இந்த சிஸ்டமை நம்மளோட பேஷண்ட்ஸ்க்கு பெனிஃபிட் அடையிறதுக்கு அவங்க மோர் டிரான்ஸ்பரன்சி அண்ட் மோர் கான்ஃபிடென்டாக ஒரு ட்ரீட்மெண்ட் அவங்க அப்ரோச் பண்ணலாம். இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பேஷண்ட் ட்ரீட்மெண்ட்டுக்கு வராங்க அப்படின்னா அவங்களுக்கான ஒரு யூனிக் கோட், யூனிக் பேஷண்ட் கோட் கிரியேட் ஆகிடும். அதே கோட் அவங்களோட எந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு போனாலும் சரி, அவங்களோட விந்தணுவாக இருக்கட்டும், கருமுட்டையாக இருக்கட்டும், கருவாக இருக்கட்டும், இந்த கோட் அந்த ஒரு ஒரு சாம்பிள்லையும் அதே கோட் பதியப்படுத்தியிருக்கோம். இந்த ரெண்டு கோடும் எல்லா ஸ்டேஜ்லையும் மேட்ச் ஆனால் தான் ஃபர்தராக இந்த ட்ரீட்மெண்ட்டே ப்ரொசீட் பண்ண முடியும். அது வந்து எந்த ட்ரீட்மெண்ட்டாக இருக்கட்டும், ஒரு செமன் விந்தணுக்களை டெஸ்ட் பண்ண வரதா இருக்கட்டும், இல்லை ஐயுஐன்ற போல சிகிச்சையாக இருக்கட்டும், இல்லைனா ஒரு ஐவிஎஃப் போன்ற சிகிச்சையாக இருக்கட்டும், ஒரு ஒரு ஸ்டேஜ்லையும் அந்த கம்ப்யூட்டர் வந்து இந்த ரெண்டு கோடும் மேட்ச் பண்ணால் தான் ஃபர்தராகவே நம்மளால் ப்ரொசீட் பண்ண முடியும். இது ஒரு ட்ராக் அண்ட் ட்ரேஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஒரு ஒரு ஸ்டெப்லையும் இது நம்ம மேட்ச் ஆனால் தான் ஃபர்தராக ப்ரொசீட் பண்ண முடியும். இந்த சிஸ்டம் ஃபுல்லாக இந்த ப்ராசஸ் ஃபுல்லாக ரெக்கார்ட் பண்ண முடியும். எந்த இடத்துல தவறு நடக்க வாய்ப்பு இருக்கோ அங்கே வந்து நமக்கு சிக்னல் கொடுக்கும். இது கரெக்டான ப்ரொசீஜரில் போனால் தான் ஃபர்தராகவே இந்த ப்ராசஸை நடத்த முடியும். ஒரு ஐவிஎஃப் சென்டரில் நிறையா பேஷண்ட்ஸ் இருக்கும்போது நிறையா சாம்பிள்ஸ் இருக்கலாம். அப்போ இன்னும் அந்த எம்பிரியாலஜிஸ்டோ கிளினிஷியன்ஸ்க்கோ ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கலாம், மிக்ஸ் ஆகுமா இது வேறு இருக்குது, இந்த ரொம்ப ஒர்க்லோட் ஆகும்போது இந்த எரர்ஸ் நடக்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஆட்டோமேட்டட் சிஸ்டம் இருக்கும்போது ஒரு டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணால் தான் நெக்ஸ்ட் டாஸ்க்கே போக முடியுன்ற ஒரு நிலைமை வரதுனால அந்த டாஸ்க்கை முடிச்சுட்டு தான் போக முடியும். ரெண்டாவது, ஹியூமன் எரர்ஸ்க்கு வாய்ப்பே இல்லை. இது ஃபுல்லி ஆட்டோமேட்டட் சிஸ்டம் இருக்கிறதுனால ஹியூமன் எரர்ஸ்ன்றது நடக்கவே நடக்காது. சப்போஸ் ஒரு டாஸ்க் எடுத்தா, ஒரு வேலையை எடுத்தா அது ஃபுல்லாக முடிக்கலைன்னா அப்பயும் அலர்ட் பண்ணும், டாஸ்க் இன்கம்ப்ளீட் இல்லை டாஸ்க் ஒமிட்டட் அப்படின்னு அலர்ட் பண்ணால் அந்த வேலையை முடிச்சுட்டு தான் அடுத்ததுக்கே போக முடியும். ஸோ ஹியூமன் எரர் அப்படின்றதுக்கு வாய்ப்பே டோட்டலாக கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பெண்மணி அவங்களோட யூட்ரஸ்குள்ள கருவை செலுத்துறதுக்காக வராங்க அப்படின்னா அவங்க என்ன எதிர்பார்க்கலாம், இந்த எலக்ட்ரானிக் விட்னஸ் சிஸ்டம் மூலமா என்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அவங்களோட ஐடி, அந்த கருவோட ஐடி ஒரு எல்சிடி ஸ்கிரீன்ல அவங்களால அது மேட்ச் ஆகுதான்றது அவங்க முன்னாடி அதை வந்து அவங்களுக்கு செக் பண்ணுவோம். அது மேட்ச் அப்படி அப்படின்னு வந்ததுன்னா அந்த எல்சிடி ஸ்கிரீன்ல மேட்ச் 100% சக்சஸ்ன்னு வந்தாதான் அந்த கருவே உள்ள செலுத்த முடியும். இந்த லெவல்லையும் சப்போஸ் ஏதாவது ஒரு மிஸ்மேட்ச் அப்படின்னு வந்துச்சுன்னா அதை எப்படி ரெக்கக்னைஸ் பண்ணுறது அப்படின்னா, இந்த கம்ப்யூட்டர் வந்து ஒரு வாய்ஸ் சிக்னல் அண்ட் ஆல்சோ விஷுவல் சிக்னல் கொடுக்கும். அதாவது வாய்ஸில் மிஸ்மேட்ச், சாம்பிள் மிஸ்மேட்ச், இட் இஸ் நாட் மேட்ச், சக்ஸஸ்னே வராது. ஸோ அந்த ஸ்டேஜில் கூட இதை கரெக்ட் பண்ண முடியும். ஸோ ஓவராலாக ஹியூமன் எரர்ஸ்க்கு ரூமே கிடையாது அண்ட் 100% ஃபுல் ப்ரூஃப் சிஸ்டம். இதனால என்ன பேஷண்ட்ஸ்க்கு அட்வான்டேஜ் அப்படின்னா, இது ஒரு சேஃப் செக்யூர் சிஸ்டம், ரொம்ப வெளிப்படைத்தன்மை இன்னும் பாதுகாக்க முடியும் நம்மளால், மோர் டிரான்ஸ்பரண்ட் டு த பேஷண்ட், ஹியூமன் எரர்ஸை டோட்டலி அவாய்ட் பண்ண முடியும். ஸோ பேஷண்ட்ஸ்க்கு வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டாகவும் கம்ஃபர்டபுளாகவும் ஒரு ரொம்ப தைரியமாக அவங்களோட அணுக்களை தான் உள்ள கருவை தான் உள்ள வைக்கிறோன்ற தைரியத்தோடய அவங்களால இந்த ட்ரீட்மெண்ட் ஜேர்னியை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ ஐ ரிக்வெஸ்ட் சந்தீப் டு டேக் ஓவர் அண்ட் யூனோ டு த So...